மார்னிங் வீவர்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 15 தமிழும் சரஸ்வதியும் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். நடிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தமிழும் அர்ஜுனும் வந்து வேறு வேறு கம்பெனியில் போய் கான்ட்ராக்ட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இன்னொரு கம்பெனியில் உள்ளவங்க வந்து தமிழ்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, 1 வீக் ஆகும், நீங்கள் கேட்குற டைம்க்கு எங்களால் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்போ தமிழ் வெளியில் வர்றாரு. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனிக்கு போனார்ல, அர்ஜுனுக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கால் பண்ணி தமிழை கூப்பிட்றாங்க. அங்கே போனால் அங்கே அர்ஜுனும் இருக்கிறாரு. அப்போ இவரை வச்சுட்டு என்னையும் கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு உங்களோட நேர்மை பிடிச்சிருக்குது, இவர் எங்களுக்கு வந்து கமிஷன் தரேன்னு சொல்கிறாரு, 7%. எங்களுக்கு வந்து எத்திக்ஸ் தான் முக்கியம், உங்ககிட்ட அது இருக்குதுனால நாங்கள் உங்களுக்கூட கான்டாக்ட் பண்ண சம்மதிக்கிறோம் அப்படின்னு தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அவருக்கு உடனே அக்ரிமெண்ட்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க. அப்போனே தமிழ் வந்து அர்ஜுன் கிட்ட, என்னடா பண்ணி வச்சிருக்க, கம்பெனி மானத்தை வாங்கிடுவோம் போல, வீட்டுக்கு வா இன்னைக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இப்போ அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்கு போய் இவங்களுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போய் ராகினியை கூப்பிட்டு அழுது அங்கே ஒரு ட்ராமா போட்டிருந்தாரு. இந்த மாதிரி எனக்கு தெரியாதல்ல, நான் இதுக்கு புதுசு, அவர்கிட்ட நான் அதனால தான் கமிஷன் பேசினேன், ஆனால் அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ தமிழ் சார் வந்து வீட்டில் சொன்னார்னா அத்தை அந்த போட்டியிலேருந்தே எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சரின்னு சொல்லிட்டு ராகினி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வேணும்னே பண்ணலல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு வெளியில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் வந்து காரில் வர்றாரு, அவரை கை காட்டி நிப்பாட்டி ராகினி அவங்கள கூப்பிட்டு விஷயத்தை சொல்லி, அண்ணே எனக்காக இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யணே, நான் இனிமேல் உன்ட எதுவுமே கேட்க மாட்டேன், அர்ஜுன் பாவனைன்னு சொல்லிட்டு அப்படியே அழுது இது பண்ணுறாங்க. அப்புறமா தமிழும் தங்கச்சிக்காக, சரி நான் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ ராகினி என்ன சொன்னாங்கன்னா, நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன்னு. அப்போ தமிழ் வந்தோடனே சரசு கோடி போய் கூட்டிகிட்டு வந்து சாமி ரூமில் வந்து அந்த பூவை காட்டி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ உடனே சரசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரு, அப்போ தமிழுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. இதை கேட்டு வசு ஓடி வராங்க. அப்போ உடனே வசு வந்து, இந்த மாதிரி உங்களுக்கு பாப்பா வரப்போதா அப்படின்னோடனே, இப்போ நடேசன் எல்லோரும் வந்தோடனே கார்த்திக் வர்றாரு. அப்போ கார்த்திக் வந்தோடனே இந்த மாதிரி அவர் பூ கொடுத்து இந்த மாதிரி சொன்ன விஷயத்தை சொன்னோடனே கார்த்திக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ யாருக்குப்பா இன்றைக்கி ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, தமிழ் எனக்கு தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னே வீட்டில் எல்லோரும் பாராட்டுறாங்க. அர்ஜுன் அப்படியே மூஞ்சி தூக்கிட்டே நிற்கிறாரு. இங்கே ரூம்குள்ளே போய் நடேசன் ஒரு டைரி எடுத்து, இதில் நான் ஒரு 3 ஸ்டேஜாக வச்சுருக்கேன், அதில் ஃபஸ்ட்டு டிக் வாங்க போகிறது யாருன்னா தமிழ் தான் அப்படின்னோடனே, இப்போ கோதை வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு யாருங்க ஃபஸ்ட்டு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னோடனே, நான் தமிழ் தான் வரணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா இவ்வளோ பெரிய சகாப்தத்தை கொண்டு வந்ததே அவன் தான், அதனால எனக்கு அவன் தான் வரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னோடனே கோதை வந்து சிரிக்கிறாங்க. அதுக்காக மற்றவங்க திறமை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாதில்ல, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.